இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கேபிஎஸ் நர்சரி கடனில் வாங்கின இந்த பலன் ரோஸ் செடியை இந்த 12x12 க்ரோ பேக்கில் தான் மூவ் பண்ண போகிறோம். இந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு நம்ம வெண்டைக்காய் சீட் போட்டிருந்தோம், ஆனால் அது வளரவே இல்லை. ஸோ மற்ற செடி தான் வந்துச்சு. ஸோ இதில் தான் வந்துட்டு இப்போ இந்த பலன் ரோஸ் செடியை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த க்ரோ பேக்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செடி நடும்போது எடுத்த கிளிப்ஸ் எதையுமே கட் பண்ணலை, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணல. எடுத்தது ஃபுல்லாக போட்டிருக்கேன், நீங்களும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் செடி நடுற ஃபீலிங் வரும். இது இருந்த செடியெலாம் ஓரளவு பிடிங்கன்னா இப்போ பலன் ரோஸ் செடி வைக்கிற அளவுக்கு பலன் உடைக்கலாம். தேவையான அளவுக்கு வந்துட்டு மண் எடுத்துகிறோம். இப்போ அந்த செடியை வச்சு நம்ம சைஸ் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த செடியோட இந்த கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நம்ம நட்டுடலாம். இந்த கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த செடியோட கவரில் வந்துருந்த மண்ணை பாருங்கள், எவ்வளோ அதிகமாக இருக்குன்ட்டு. என் கையை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஓகே, இப்போ இந்த செடியை வந்துட்டு அந்த க்ரோ பேக்கில் வச்சிடலாம். வச்சுட்டு மண்ணை தள்ளி விட்டுடலாம். இந்த செடியை இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக நட்டுட்டோம். இதோட அப்டேட்டை வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு செடி நட்ட ஃபீல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கிடச்சதா இல்லையன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.